எங்கேயுமே திணிக்கல. பாராளுமன்ற நிலைக்குழு ஒரு அது அதுல வந்து எல்லா பார்லிமெண்ட் உறுப்பினர் தான் இருக்காங்க. அவங்க ஒரு சிபாரிசு செய்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். எந்த இடத்துலயுமே மாநில மொழியை குறைத்து மதிப்பிட வேண்டும் என்றோ, மாநில மொழியை மீறி ஹிந்தி கொண்டு வர வேண்டும் என்றோ எங்கேயுமே சொல்லல. ஆனா மறுபடியும் இதை வைத்து மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும் என்பதற்காக இதை மறுபடியும் கையில் எடுக்கிறார்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழ் தமிழ்னு நம்ம சொல்றோம்ல, இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல முழுவதுமாக ஹிந்தி, அது அவங்க மாநிலம், அவங்க மாநிலத்தில் அந்த மொழி பேசுறாங்க. அதுல மருத்துவ கல்வி கொண்டிருக்காங்க. நீங்க தமிழ் பேசுறேன்னு சொல்றோம் இல்லையா, தமிழ் மீது முழுமையான ஒரு அக்கறை இருக்குன்னு சொல்ற, இத்தனை நேரம் ஆட்சி புரிந்தீங்க, தமிழை நீங்க அரசியலுக்காக மட்டும்தான் பேசுறீங்க. அரசியலுக்கு மட்டும்தான் பேசுறீங்க. இப்போ அதே மாதிரி ஒரு முயற்சி செய்து இன்னைக்கு தமிழை மருத்துவத்தில் கொண்டு வந்துருக்க வேண்டியதுதானே. அதனால சும்மா எல்லாருக்கும் அவங்கவுங்க தாய்மொழிக்கு இன்னைக்கு புதிய கல்வி கொள்கையை, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, தாய்மொழி கல்வியை ஊக்கப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புதுச்சேரியில் சிபிஎஸ்சி கொண்டு வரோம்னா அனைவருக்கும் சமமான கல்வி கிடைக்கணும்னு சொன்னால் நம்ம வீட்டு பிள்ளைங்களையும் சிபிஎஸ்சியில் படிக்க வச்சுக்குவோம். ஆனால் ஏழை பிள்ளைங்களுக்கு சிபிஎஸ்சி கொடுக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரு சமமான. இதே மாதிரி அரசியலை தான் இப்போ செய்கிறாங்க. உடனே ஆளுநர் அரசியல் பேசலாமா, இது அரசியல் இல்லைங்க, இது சமூகத்தில் உள்ள அவலங்களை எடுத்து சொல்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதனால் மத்திய அரசு, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள், அவர் திருக்குறள் பேசினா இல்லை திருக்குறளை மாத்திரம் சொன்னால் போதுமா அப்படின்னா, எத்தனை பேர் இதற்கு முன்னாலே மத்திய அரசில் இருந்து கொண்டு திருக்குறளை இந்த அளவிற்கு தமிழை ஒழிப்பதற்கு முயற்சி செய்தார்கள்? எந்த இடத்துலையும் பாரத பிரதமரும் சரி, உள்துறை அமைச்சரும் சரி, நீங்கள் வந்து தாய்மொழியை விடுத்து இந்தியை கொண்டு வாங்கன்னு சொல்கிறதில்லை. உடனே நாங்களும் எங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு தாய்மொழி பற்று இருக்கிறதோ அதே தமிழ் மொழி பற்று எங்களுக்கு தான் இருக்குது, தமிழிசைக்கும் அதே பற்று இருக்குது. ஏதோ நாம் வந்து நியாயப்படுத்தி பேசுனா உடனே உங்களுக்கெல்லாம் இந்தி இசைன்னு சொல்கிறது நான் இனிமேலாம் ஒத்துக்க மாட்டேன். இதே தாய்மொழி பற்று எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால தான் தேசிய கல்விக் கொள்கையில் தாய்மொழியில் கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீங்களே தவிர, குறிப்பாக இன்றைக்கி மத்திய பிரதேசத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி அவங்க மொழியில் ஆரம்பிச்சிருக்காங்க. இத்தனை நாள் ஆட்சி செய்தீங்கல்ல, என்ன செஞ்சீங்க? ஏன் தமிழ் மொழியில் ஒரு புத்தகம் கொண்டு வர முடியாதா? தமிழ் மொழியில் ஒரு புத்தகம் கொண்டு வந்து தமிழ் மொழியை, தமிழ் மொழினால மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடியாது, அப்படிப்பட்ட முயற்சியெல்லாம் முதல் எடுங்க. சும்மா இதே மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறத விட தமிழில் புது புது முயற்சிகளை செய்து நீங்கள் உண்மையிலேயே தமிழுக்கு தொண்டாட்டுகிறீர்கள் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துங்கள் என்பதுதான் எனது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.